அன்பானவர்களே, ரகசிய வருகையின் ரகசியம், அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 17:26 தொடங்கி 37 வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். வேத புஸ்தகத்தை திறந்து லூக்கா சுவிசேஷம் 17:26 தொடங்கி 37 வரைக்கும் கருத்தோடு கவனித்து அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார் என்ற செய்தி நம் காதுகளில் அடிக்கடி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு ஏன் வருகிறார்? ஏற்கனவே இந்த பூமியை மனிதனின் குடியிருப்பாக கர்த்தர் தந்து மனிதனை இந்த பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கி அந்த மனிதன் தம்மோடு இருக்க வேண்டும், தம் சித்தம் செய்ய வேண்டும், தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி மனிதனை இந்த உலகத்தில் வைத்து கிறிஸ்துவுக்குரியவனாய் தேவனுக்குரியவனாய் வாழ வைத்து கடைசியில் அவனை தேவனோடு சேர்த்து தேவன் தம்முடனே கூட இந்த மனுக்குலத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அந்த பெரிய திட்டத்தின் கீழ்தான் மனிதனை உலகத்திலே படைத்து இம்மட்டு காலம் இந்த மனுக்குலத்தை இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டே வருகிறார். இதிலே தேவனுடைய நோக்கம் என்ன? ஒரு கூட்டம் மக்கள் அவரோடு நித்தியத்தை செலவு பண்ண செல்ல வேண்டும், அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலே மாற வேண்டும், கிறிஸ்துவின் சாயல் தரிக்க வேண்டும், பிதாவுக்கு பிரியமானவர்களாய் கிறிஸ்துவின் சீடர்களாய் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்க வேண்டும். அதற்கான ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்தி தம்மோடு சேர்ப்பதற்குத்தான் உலகத்திலே மனுக்குலத்தையே தேவன் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு மனிதன் தன் அறிவினால் பல காரியங்களை பேசலாம், செய்யலாம். ஆனால் எந்த மனிதனும் இந்த பெரிய திட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த திட்டத்தை அறியாமல், அந்த திட்டத்துக்கு உட்படாமல் போனால் அந்த மனிதனுக்கு தான் நஷ்டம். அந்த திட்டத்தை அறிந்து அந்த தேவ திட்டத்துக்குள் ஒரு மனிதன் வந்துவிட்டான் என்றால் அவனுக்கு நித்திய லாபம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த திட்டத்திலே விதைத்தவர்கள் ஒரு நாள் திரும்ப வருவார்கள் அறுவடை செய்வதற்கு. அதே போலதான் இயேசு கிறிஸ்து மனுக்குலமாகிய இந்த விதையை விதைத்து வளர்த்தி கொண்டிருக்கிறவர் இனி இதனுடைய அறுவடைக்காக திரும்ப வருவார்.
அல்லேலூயா. இந்த மனிதர்களில் இருந்து அவருக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கூட்டத்தை கர்த்தருடைய திட்டத்திலே வெற்றியாய் ஏறி வந்த அந்த கூட்டத்தை தம்மோடு சேர்த்து கொள்வதற்குத்தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவின் வருகையை பற்றி பேசும் பொழுது முக்கியமாக அதன் சத்தியங்களை அறிந்து கொள்ள நான் அதை ஒரு ரெண்டு மூன்று தலைப்புகளில் பிரித்து காட்டும்படி விரும்புகிறேன். முதலாவதாக இயேசுவின் வருகையின் இரண்டு கட்டங்கள், டூ ஃபேசஸ் இன் த செகண்ட் கம்மிங் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே இரண்டு கட்டங்கள், ஒன்று ரகசிய வருகை, இரண்டாவது பகிரங்க வருகை. ரகசிய வருகை, பகிரங்க வருகை, இது ரெண்டையும் பிரித்து படிக்கும் பொழுது இந்த ரெண்டும் உண்டு என்பது என்கிற விசுவாசம் நமக்கு உண்டாகும். அதனுடைய விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த இயேசுவின் வருகையை பற்றி, ரகசிய வருகையை பற்றி ஏராளம் வித்தியாச வித்தியாசமான உபதேசங்கள் நடைமுறையில் காணப்படுகிறது. ஆனால் நாம் தெளிவுள்ளவர்களாக வசனங்கள் கூறும் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அதை விசுவாசித்து அதன் வழி நடக்க வேண்டும். இங்கே ரகசிய வருகை ஒரு பக்கம், பகிரங்க வருகை ஒரு பக்கம் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ரகசிய வருகை இயேசு ஆகாயத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகிரங்க வருகையிலே இயேசு பூமியில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு வித்தியாசங்கள், இப்படி பல வித்தியாசங்கள் இருக்கிறது. இதை நான் சொல்லும் பொழுது நீங்கள் குறிப்பெடுக்கிறவெல்லாம் நன்றாக அதை எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் முன்னாடி இருந்த இது நல்லா இருந்துச்சு, இப்போ தொண்டையை பிடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்தோத்திரம். அப்போ இந்த ரகசிய வருகை என்பது முதலாவது சம்பவிக்க போகிறது. பகிரங்க வருகை என்பது இந்த ரகசிய வருகை சம்பவித்து ஏழு ஆண்டுகள் கழித்து சம்பவிக்க போகிறது. அதான் உண்மை. இயேசு முதலாவது ஆகாயத்தில் வந்து தம்முடையவர்களை தம்மோடு சேர்த்து கொண்டு பிதாவின் ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல போகிறார். ஏழு ஆண்டுகள் பிதாவின் ராஜ்யத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்று சொல்லப்பட்டது நிகழ்ச்சியை போல நாம் சந்தோஷமாய் இயேசுவோடும் பிதாவோடும் இருக்க போகிறோம். அந்த நாட்களில் தான் பூமியில் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். அதன் பின்பு அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடிவடைகின்ற வேளையிலே அதை முடித்து வைக்கவும் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் வேண்டி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட பூமிக்கு வருகிறார். அப்போ இந்த ரெண்டையும், ரெண்டு கிடையாது, எல்லாம் சேர்ந்து ஒன்னாக கடைசியில தான் நடக்கும். ரகசிய வருகை என்பதே கிடையாது என்று பலர் சாதிக்கின்றார்கள். ஆகவே தான் நான் அதை பிரித்து வசனங்களிலிருந்து காட்டும்படியாய் விரும்புகிறேன். இப்போ முதலாவது கர்த்தருடைய முதலாவது அல்லது அந்த ரகசிய முதல் கட்ட வருகை, ரகசிய வருகை என்பது இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே அந்த வார்த்தை மிக தெளிவாக இருக்கின்றது. 16வது வசனம், 17வது வசனம், கர்த்தர் வருவார். 17 கவனிங்க, அப்பொழுது உயிர் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, வார்த்தையை கவனிங்க, மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு, ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு. அப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறது. வருகையிலே, ஒரு வருகையிலே மக்களை அவர் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளுகின்றார். அடுத்த வருகையிலே, அந்த பகிரங்க வருகை என்று சொல்லுகிறோமே, அந்த வருகையிலே சகரியா 14வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அந்நாளிலே அவருடைய பாதங்கள்
கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். எவ்வளவு தெளிவா இருக்கு. அந்நாளிலே கிறிஸ்துவின் பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்ப அந்த பகிரங்க வருகையிலே அவர் எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். வேறு வசனங்களும் இதற்கு ஆதாரங்கள் உண்டு. எல்லாம் படித்தால் நமக்கு இந்த செய்தியை முடிக்க முடியாது. ஒவ்வொன்று எக்ஸாம்பிளுக்காக சொல்லுகிறேன். அப்ப ஏன் ரெண்டு கட்டமாக வருகை நடக்கும் என்பதை நாம் நம்புகிறோம். முதலாவது இரகசிய வருகை என்று சொல்வதில் இயேசு ஆகாயத்தில் வருகிறார், பூமிக்கு வரவில்லை. அவர் அங்கே வந்தவுடனே ஒரு இமைப்பொழுதில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் அடுத்து அவர் வரக்கூடிய பகிரங்க வருகையிலே அவர் நேரே பூமிக்கு வருகிறார். பூமியில் ஒலிவ மலையில் வந்து இறங்குகிறார். அப்ப இந்த ரெண்டு அழகா நமக்கு காட்டுது. இது ரெண்டு கட்டங்கள். ஒரே வருகையில ஆகாயத்திலையும் வந்து நின்று கொண்டு எல்லாரையும் சேர்த்துட்டு உடனே இறங்கி பூமிக்கு வருவாரா? அப்படி கிடையாது. இந்த வசனங்கள் எல்லாம் நாம படித்து பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு காரியத்துக்கும் இடையில ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த காலகட்டம் தான் ஏழு ஆண்டுகள் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி, ஏழு ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்கிற காலகட்டம். சோ ஆகாயத்தில் வருகிறது ரகசிய வருகை, பூமியில் வருகிறது பகிரங்க வருகை, மேகங்கள் மேல் வருகிறது ரகசிய வருகை, ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவது பகிரங்க வருகை. அடுத்தது பாருங்கள், ஏற்கனவே நான் வாசித்த 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்களில் தெளிவாக நாம் பார்த்தோம், கர்த்தர் இயேசு இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப இதுல தெளிவா தெரியுது, இயேசு கிறிஸ்து இரகசிய வருகையில் வருவது பரிசுத்தவான்களுக்காக வருகிறார். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கம்மிங் ஃபார் ஹிஸ் சைன்ஸ், அவருடைய பரிசுத்தவான்களுக்காக. மரித்திருக்கிற பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், ரெண்டு பேரையும் தன்னோடு சேர்ப்பதற்குத்தான் அந்த இரகசிய வருகையில் இயேசு ஆகாயத்தில் வருகிறார். வந்தவுடனே இந்த ரெண்டு கூட்டமும் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுகிறது. ஆகவே இயேசு பரிசுத்தவான்களுக்காக வருகிறார். அடுத்து அவருடைய பகிரங்க வருகையில் அவர் பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். He will come with his saints. அவர் தன்னுடைய பரிசுத்தவான்களோடு கூட வருவார். பரிசுத்தவான்களோடு கூட வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இதே தெசலோனிக்கேயர்ல தான் ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரகசிய வருகையில் பரிசுத்தவான்களுக்காக அல்லது நம்மை சேர்த்து கொள்வதற்காக வருகிறார். அப்புறம் 7 ஆண்டுகள் தாண்டி அவர் பகிரங்கமாய் இந்த பூமிக்கு வந்து இறங்கும் பொழுது நம்மோடு கூட வருகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையும் மிக தெளிவாக இரண்டு கட்டமான இயேசுவின் வருகைகளை நமக்கு தெளிவாக்கி காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இரகசிய வருகை அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு முன்னதாக இருக்கிறது. சிலர் நீங்கள் டிவிகளிலே மீடியாக்கள்ல அதிகமாக கேட்கிற பிரசங்கங்கள்ல பலர் சொல்லுகிறது, இரகசிய வருகை கிடையாது, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் எல்லா பரிசுத்தவான்களும் இருப்பார்கள் என்று. அப்படி பைபிள் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தெளிவாக இருக்கிறது. குறிப்பாய் ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 ஆகிய அதிகாரங்களில்
பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே பிதாவானவருடைய சமூகத்தில் நடக்கிற சில செயல்களை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த 4-5 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காட்சிகள் தொடங்குகிறது எப்படி? அங்கே முதலாம் வசனம், இங்கே ஏறிவா, இங்கே ஏறிவா என்கிற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தை யோவானுக்கு ஆவிக்குள்ளாகி வந்து தரிசனங்களை காண்பதற்கான அழைப்போடு கூட, ஏசு அகாயத்தில் வரும்பொழுது இங்கே ஏறி வாருங்கள் என்று நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பேர் அழைப்பாகவும் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டி அல்லது பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போய் அந்த வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்கள்ல நம்ம படிக்கிறது போல, அதுக்கு பிறகுதான் அவர் புஸ்தகத்தை திறந்து முத்திரைகளை உடைக்கிறார். அதுக்கு பிறகுதான் அங்கு எக்காலங்கள் ஊதப்படுகிறது, அந்த கோபகலசங்கள் ஊற்றப்படுகிறது. அப்போ இந்த முத்திரைகள் உடைக்கப்படுவதும் எக்காலங்கள் ஊதப்படுவதும் கோபகலசங்கள் ஊற்றப்படுவதும் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அது நடக்கும் பொழுது மனவாட்டி மேலே இருக்கிறாள். பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் சமூகத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிற அனுபவத்தை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அப்பதான் கீழே பிரச்சனைகள் நடக்கிறது, உபத்திரவங்கள் நடக்கிறது. ஆகவே உபத்திரவத்துக்குள்ளாக சபை இருக்கும் என்று சொல்லுவது தவறு. சபையை கர்த்தர் எடுத்துக்கொண்ட பிறகுதான் புஸ்தகத்தை பிதாவின் கையிலிருந்து வாங்கி முத்திரைகளை உடைக்கிறார். அப்பொழுதுதான் இங்கே உபத்திரவங்கள் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எனவே நம்மை இயேசு அந்த அந்திகிறிஸ்துவின் உபத்திரவங்களுக்கு முன்னதாகவே எடுத்துக்கொள்ள போகிறார். அதற்குத்தான் அவர் ஆகாயத்தில் வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதோடு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்பது ஒன்று இருக்கிறது. அடுத்து ஆட்டுக்குட்டியானவருடைய அரசாட்சி, 1000 வருட அரசாட்சி என்று ஒன்றும் இருக்கிறது. அதன் பின்பு நித்தியம். அப்போ இந்த 3 காரியங்கள் இருக்கும் பொழுது அதுவும் ஒரு தெளிவை தருகின்றது. ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்து, அது 7 ஆண்டுகள் பரலோகத்திலே பிதாவின் சன்னிதானத்திலே நடக்க இருக்கின்றது. அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே 19வது அதிகாரத்தில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே வெளிப்படுத்தல் 19:5 முதலாம் வசனத்திலிருந்தே அந்த காட்சி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக 7வது வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ கல்யாணத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. 9வது வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இப்படி அவருடைய கல்யாண விருந்தை குறித்து சொல்லிவிட்டு 11வது வசனம், பின்பு. அப்ப முதல் சொன்ன நிகழ்ச்சிக்கு பின்பு, பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது என்று வரிசையாய் அங்கே எழுதி கொண்டு வருகிறார். அந்த 16வது வசனம் வரைக்கும் 11-16 வாஸ்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு கூட பரலோகத்தில் இருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வரக்கூடிய அந்த பகிரங்க வருகையைத்தான் அந்த 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் விளக்கமா சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த பகிரங்க வருகைக்கு முன்னதாக ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடக்கிறதையும் அதே அதிகாரத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது. ஆகவே கல்யாண விருந்து நாம இல்லாம நடக்குமா? ஆகவே நாம் அங்கே சென்ற பிறகுதான் கல்யாண விருந்தே ஆரம்பமாகிறது. எனவே இயேசு கிறிஸ்து ரகசியமாய் ஆகாயத்தில் வெளிப்பட்டு அப்பொழுது பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கு பிறகு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து அங்கே 7 ஆண்டுகள் நடக்கும். அது முடிந்த பிறகுதான் இந்த வெண்குதிரைகள் மேல் ஏறி பூமிக்கு இறங்கி வருகிற இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அப்ப இதுவும் ஒரு தெளிவை நமக்கு தருகிறது.
ரகசிய வருகை அந்திகிறிஸ்துவின் உபத்திரவத்திற்கு முன்னதாக நடக்கும். பகிரங்க வருகை அந்திகிறிஸ்துவின் உபத்திரவத்திற்கு அடுத்ததாக நடக்கும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து ரகசிய வருகைக்கு பின்னதாக தொடங்கும், பகிரங்க வருகைக்கு முன்னதாக முடிவடையும். இப்படி அதை குறித்தும் தெளிவு இருக்கிறது. எனவே தானியேலின் புஸ்தகத்திலே எண்ணிக்கையின் காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை டீட்டெயிலாக சொல்ல போகவில்லை. அந்த எண்ணிக்கையின் காரியங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டிருக்கிற நிகழ்வுகளில் மற்றும் மத்தேயு மார்க்கு லூக்கா சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறதான அவருடைய வருகை பற்றின செய்திகள் எல்லாவற்றிலும் நாம் தொகுத்து படித்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது, அங்கே ஒரு ஏழு ஆண்டுகள் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். அதே ஏழு ஆண்டுகள் பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நடைபெறும். தானியேல் 9:25-27 வரைக்கும் உள்ள அந்த கால குறிப்புகளை குறித்த தீர்க்க தரிசனத்தில் இருந்து அதை வெளிப்படுத்தின விசேஷம் சுவிசேஷ புத்தகங்களில் கூறப்பட்டுள்ள வருகையின் விவரங்களோடு ஒத்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக நாம் அறியலாம், ஏழு ஆண்டுகள் இந்த பூமி அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஒப்பு கொடுக்கப்படும். அந்த வேளையில் பரிசுத்தவான்கள் பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவரோடு அல்லது இயேசு கிறிஸ்துவோடு பிதாவானவரோடு மகிழ்ச்சியாயிருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி இந்த ரகசிய வருகையில் நடைபெறுகிற உயிர்த்தெழுதலை குறித்து, அது முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி நாம் அறிகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 14:4 அதனுடைய பிற்பகுதி, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு கூட்டம் மக்கள் முதலாவது மீட்கப்படுகிறார்கள், அதற்கு முதற் பலன்கள் என்றும் பெயர் கொடுத்திருக்கிறார். அதே வேளையில் வெளிப்படுத்தல் 20:4, அது பெரிய வசனமா இருக்கிறது. அதனுடைய இடையிலிருந்து நான் வாசிக்கிறேன். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமோ தேவனுடைய வசனத்தின் நிமித்தமோ சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையோ மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. அப்ப அங்கே முதற் பலன்களாய் உயிர்த்தெழுந்தவர்களை குறித்து சொல்லி இருக்கிறது. அதுதான் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற தேவ மக்கள், பரிசுத்தவான்கள். இங்கே சொல்லி இருக்கிறது இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். அந்த 7 ஆண்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்பட்டு அதிலே முத்திரை தரிக்காமல் அவன் சொரூபத்தை வணங்காமல் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள், அவர்களுடைய உயிர்த்தெழுதல் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடிந்த உடனே இயேசுவின் பகிரங்க வருகையின் நேரத்திலே நடைபெறுகிறது. இந்த ரெண்டு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அப்ப இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. இயேசு முதலாவது ஆகாயத்தில் வந்து தம்முடைய பரிசுத்தவான்களை முதற் பலன்களாக தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறார். அப்புறம் 7 ஆண்டுகள் முடித்து திரும்ப அவர் வரும்பொழுது இந்த கைவிடப்பட்டவர்கள், முதலாவது அந்த ரகசிய வருகையில் கைவிடப்பட்டவர்கள், அவர்களில் யார் யார் அந்திகிறிஸ்துவின் முத்திரை தரிக்காமல் சொரூபத்தை வணங்காமல் இருக்கிறார்களோ, இரத்த சாட்சியாய் மரித்தார்களோ, அவர்கள் மறுபடி உயிர்த்தெழும்புவார்கள். அது இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். சோ இந்த ரெண்டு உயிர்த்தெழுதலுக்கும் நடுவிலே இருக்கக்கூடியதான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. அப்ப இதுவும் ஒரு பெரிய சான்று. இந்த ரெண்டு வருகை, இயேசுவின் 2ஆம் வருகை
ரெண்டு கட்டங்களாக நடக்கும் என்பதற்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரகசிய வருகையில் வரும்பொழுது தம்முடைய மனவாட்டியாகிய பரிசுத்தவான்களை தம்மோடு சேர்த்து கொண்டு அப்பா வீட்டுக்கு, பிதாவின் வீட்டுக்கு அழைத்து சென்று 7 ஆண்டுகள் நம்மை சந்தோஷப்படுத்துவார், நமக்கு பாராட்டுகள் தருவார், நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. மனவாட்டி, கிறிஸ்துவின் மனவாட்டி கனம் பெறுவாள். எப்போ? இரகசிய வருகையின் போது. அடுத்து பகிரங்க வருகையின் போது அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி அழிக்கப்படுவாள். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி என்பது பாபிலோன் என்று சொல்லி இருக்கிறது. கிறிஸ்துவின் மனவாட்டியை சியோன் என்று சொல்லி இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியை பாபிலோன் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையிலே வரும் பொழுது அந்த அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி, அதாவது அந்தி கிறிஸ்துவோடு கூட நின்ற உலக நாடுகள் மக்கள், அவர்களை அர்மகதோன் யுத்தத்திலே இயேசு கிறிஸ்து அழிப்பார். அல்லேலூயா. அப்ப ரெண்டு சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் தம்முடைய மனவாட்டியை தம்மோடு சேர்த்து கொண்டு அவர் கனப்படுத்துகிறார். அடுத்து 7 ஆண்டுகள் தாண்டி தம் மனவாட்டியோடு அவர் இறங்கி வரும் பொழுது அந்தி கிறிஸ்துடைய மனவாட்டியை அழிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இதிலே நாம் இவ்வளவு குறிப்புகள் நான் சொன்னேன், இதெல்லாம் பைபிள் வசனங்களிலிருந்தும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே நிச்சயமாக இரகசிய வருகை ஒன்று இருக்கிறது. அதுக்கு ஏன் இரகசிய வருகைன்னு சொல்றோம்? பைபிள்ல இரகசிய வருகை என்ற பெயர் இல்லை, ஆனா நாம சொல்லுகிறோம் அது இரகசிய வருகை என்று. ஏனென்றால் அது இயேசு பூமிக்கு வரல, அவர் ஆகாயத்தில் வருகிறார். அதோடு கூட அவர் அங்கே வரும் பொழுது உலகத்துல 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான்னு சொல்றார். 2 பேர் வயல்ல வேலை செய்வாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான்னு சொல்றாரு, ஒருத்தன் கைவிடப்படுவான். அப்புறம் இது மாவரைத்து கொண்டிருப்பார்கள், அதிலே ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த வசனங்கள் அத்தனையும் சேர்த்து பார்க்கும்போது உலகம் முழுசுக்கும் அது தெரிய வருகிறது இல்லை. யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ, அந்த பரிசுத்தாவின் முத்திரை பெற்று பரிசுத்த வாழ்வு வாழ்கின்ற பரிசுத்தவான்களை மட்டுமே அவர் டக்கென்று ஒரு இமைப்பொழுதுல எடுத்துடுறார். அப்ப தூங்கிட்டு இருக்கிறவங்க மற்றவங்க அறியாம எடுத்துக்கொள்ளப்படுறவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டுறாங்க. இதான் இந்த ரகசியம், ரகசிய வருகை. பப்ளிக்கா ஒன்றும் இல்லை. ஆகாயத்தில் அவர் எக்காலம் ஊதுகிறார் என்று சொல்லி படிக்கிறோம், ஆனா எக்காலம் யாருக்கு துணிக்கிறது? ஆகாயத்தில் உள்ள சத்தம் உலகம் முழுசும் கேட்டுரும்னு இல்லை, அவருடைய பரிசுத்தவான்களுடைய உள்ளத்தில் அது துணிக்கும். அல்லேலூயா. இப்போ தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு உணர்வை கொடுக்கிறாருன்னு வைங்க, டக்கென்று அவர் உணர்வை கொடுத்தா அவருடைய ஆவியின் மூலமாக ஆவியை பெற்றவர்களுக்குள்ள எல்லாம் அந்த உணர்வு வரும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் ஒரு அலர்ட், வாருங்கள், புறப்படுங்கள் என்று சொல்லுகிற அந்த எக்கால சத்தம், அது எங்கே வரும்? அது ஆவிக்குள் துணிக்கும். ஆயத்தமா இருக்கிறவர்கள் புறப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னொன்று, நாம எழும்பி எங்க புறப்பட வேண்டிய ஒரு காரியம் இல்லை, அப்படி ஒன்றும் புறப்பட்டுற முடியாது. ஆவியானவர் தான் நம்ம என்ன செய்வார்? ஒரு இமை பொழுதிலே எடுத்து செல்லுவார். அல்லேலூயா. இல்லாம பாருங்கள், நம்ம நீச்சல் அடிக்கிற மாதிரி பறந்து போயிட முடியுமா? முடியாது. அவர் ஒரு இமை பொழுதில் நம்ம என்ன செய்வார்? எடுத்துக்கொள்ளுவார். சோ இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஒரு ரகசிய செயல். அல்லேலூயா. பப்ளிக் இதை எப்ப அறியும்னா, திடீர்னு அவரை காணல, இவரை காணல, அங்க காணல, இங்க காணலன்னு பரபரப்பாயிரும், உலகமே ஸ்தம்பிச்சிடும். அதுதான், அதுக்கு மேல உலகத்துக்கு எப்பவுமே ஒரு பக்கம் பகல், ஒரு பக்கம் இரவு. இயேசுவின் வருகை எப்ப நடந்தாலும் அது உலகத்தில் ஒரு பகுதிக்கு இரவில் நடக்கிறதா இருக்கும், ஒரு பகுதிக்கு பகலில் நடக்கிறதாக இருக்கும். சரிதானே? இப்ப இயேசு வந்துட்டாருன்னா நாம எல்லாம் அப்படி சர்ச்சில் இருந்தே போயிடலாம். அல்லேலூயா. ஆனா இந்த அமெரிக்க நாட்டில் வாழக்கூடியவங்க எல்லாம் இப்ப நல்ல தூக்கத்துல இருப்பாங்க, நல்ல தூக்கத்துல இருப்பார்கள். அவர்கள் அந்த பைபிள்ல சொன்ன மாதிரி தூக்கத்திலிருந்து தான் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்படணும். இதுதான் நிகழ்வு. ஒருவேளை இன்றைக்கு ராத்திரி வந்துட்டாருன்னா அவங்க எல்லாம் நல்லா ஆராதிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம எல்லாம் தூங்கிக்கிட்டே இருப்போம். இதுதான் நிலைமை. ஆகவே ஒரு பகலுக்கு இரவு, ஒரு பகுதிக்கு இரவும் ஒரு பகுதிக்கு பகலும். இயேசுவின் வருகை
இந்த ரெண்டு கட்டத்திலும் சம்பவிக்கும். பகல்ல ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், வாகனங்கள் எல்லாம் ஓட்டிட்டு போவாங்க. டிரைவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா வாகனத்துக்கு நிலைமை என்ன, ஃப்ளைட்டுக்கு நிலைமை என்னாகும், ட்ரெயினுக்கு நிலைமை என்னாகும். அப்போ உலகத்துல ஒரு பெரிய பரபரப்பு உண்டாயிரும், பெரிய சம்பவங்கள் நடந்துரும். அப்படி ஒரு பெரிய கலகமும் குழப்பமும் உண்டாகும் பொழுதுதான் தெரியும், ஒரு கூட்டம் மக்கள் போயிட்டாங்க, ஒரு கூட்டம் மக்கள் போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மக்களுக்கு உணர்வு வரும், இப்படிலாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்களே, பைபிள்ல இப்படிலாம் எழுதி இருந்துச்சு, அது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சோ இவைகளை வைத்துத்தான் சொல்லுகிறோம், இது ரகசிய வருகை. ஆனா பகிரங்க வருகை அப்படி அல்ல, அது இயேசு நம்மோடு சேர்ந்து இறங்குவார், ஒலிவமலையில் இறங்குவார், அர்மகதோனிலே அந்தி கிறிஸ்துவனுடைய படைகளும் வந்து இயேசுவை எதிர்க்கும், இயேசு நின்று யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. பூமியிலே ஒரு யுத்தம் நடக்கும், அப்ப இது வந்து பகிரங்கமானது, பகிரங்கமாய் வந்து அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்க தரிசியையும் அழித்து அவனுடைய அந்த மனவாட்டி என்று சொல்லப்படுகிற பாபிலோன், மகா பாபிலோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதையும் அழித்து இயேசு இந்த உலகத்திலே எருசலேமில் வீற்றிருந்து 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வார். அல்லேலூயா. சோ அதனாலதான் அதை பகிரங்கம், வெளிப்படையானது என்று சொல்லுகிறோம். மற்றபடி பைபிள்ல கொடுத்திருக்கிற வார்த்தை ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதுதான் இந்த முதல் கட்டத்துக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. நாம ரகசிய வருகைன்னு புரியும்படி சொல்றமே தவிர, பைபிளிக்கல் டேர்ம், பைபிள் வார்த்தையை சொல்லணும்னா இது வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல், அது வந்து கூட வருதல், எல்லாரும் சேர்ந்து வருதல், அதுதான் பொதுவா இயேசுவின் இரண்டாம் வருகைன்னு சொல்லுவோம். இது வந்து ரகசிய வருகையை வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. இனி இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னது ரகசிய வருகை, பகிரங்க வருகை, இயேசுவின் இரண்டாம் வருகையின் இரண்டு கட்டங்கள். இனி அடுத்ததாக இன்னொன்றை கூட பார்ப்போம், இயேசுவின் ரகசிய வருகையில் இரண்டு நிகழ்வுகள், இரண்டு நிகழ்வுகள். முதல்ல வருகிறாரு ஆகாயத்தில், அப்பொழுது ரெண்டு சம்பவங்கள் நடக்கும், ரெண்டு நிகழ்வுகள் நடக்கும். அது ஏற்கனவே 1 தெசலோனிக்கேயர் 4 நான் வாசித்தேன், திரும்பவும் ஒரு முறை வாசிக்கிறேன், கவனமாய் அதை செவி கொடுங்கள். 16-17, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதுதான் முதல் சம்பவம், அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட, அவர்களோட கூடனா ஏற்கனவே மரித்து உயிரோடு எழும்பி போகிறவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரகசிய வருகையில் அவர் வானத்திலிருந்து ஆகாயத்துக்கு இறங்கி வருகிறார், அப்பொழுது நடக்கிற ரெண்டு சம்பவங்கள், ஒன்று கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவை சேருவார்கள், இரண்டாவது கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவை சேருவோம். அல்லேலூயா. ரெண்டு சம்பவங்கள் ஒரு இமைப்பொழுதிலே ஒன்றாக நடைபெற போகின்றது. அப்ப இதுல நாம் பிரித்து படிக்கும் பொழுது ஒரு உயிர்த்தெழுதலும் நடக்கிறது, ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலும் நடக்கிறது, ரெண்டும் சேர்த்து ஒன்றாக நடக்கிறது. மரித்த பரிசுத்தவான்கள் ஒரு இமைப்பொழுதில் அவர்களே மரித்தோரிலிருந்து எழும்பி அவள் புறப்படுகிறார்கள், இயேசுவை சந்திக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் உயிரோடு இருக்கும் நிலையிலேயே திடீரென்று ஒரு இமைப்பொழுதிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ரெண்டு சம்பவங்கள், அப்ப உயிர்த்தெழுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல், ரெண்டு நடக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல்ல யார் வருகிறா? மரித்த பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பாவத்தை ஜெயித்து வாழ்ந்து பாவம் இல்லாமல் மரித்தவர்கள். அதுதான், அதனாலதான் 1 கொரிந்தியர் 15 மரணமே உன் கூர் எங்கு, பாதாளமே உன் பலன் எங்கு, மரணத்தின் கூர் பாவம்,
பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மரணத்தின் கூர் பாவம். இந்த மரணத்தை மோசமாக்குறது எதுனா பாவம். மரணம் எல்லாருக்கும் உண்டு, சரீர மரணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த மரணத்தை மோசமாக்குறது எதுதான்? பாவம். ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவன் ஆத்மாவிலே பாவம் இருக்கும் என்றால் அது பயங்கரமான தீய மரணம். அந்த மரணம் அவனுக்கு இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம எரிகிற கடலிலே தள்ளப்பட்டு நித்தியகாலம் பாதிக்கப்படுகிற ஆக்கினைக்குள்ளாக கொண்டு போய்விடும். அதனாலதான் சொல்லியிருக்கு, பாவத்தினுடைய மரணத்தினுடைய கூர் பாவம். அந்த கூர்னா என்னது? ஸ்டிங், ஸ்டிங் கொடுக்கு. தேள் கொட்டுகிறதே ஒரு கொடுக்கு வைத்து, தேனீச்சு கொட்டுகிறதே அதான் கொடுக்கு, ஸ்டிங். அப்போ ஒரு மரணம் அந்த பாவம் கூட இருந்துச்சுன்னா கொடுக்கு இருக்கு. பயங்கர வேதனையான மரணம், காலமெல்லாம் வேதனை தான். ஆனால் அந்த பாவத்தை யார் பிடுங்கி எறிந்து விட்டோமோ, அல்லேலூயா, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை என்ன செஞ்சிடறோம்? பிடுங்கி எறிந்துடுறோம். அப்போ இந்த தேளுக்கு, இந்த மரணம் என்கிற அந்த தேளுக்கு இனி கொடுக்கு இல்லை, கொட்ட முடியாது. அப்ப நம்முடைய மரணம் சமாதானமான மரணம். அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு என்ன இல்லை? பாவம் என்பது அங்க இல்லை. அதனால்தான் இயேசுவின் இரத்தத்தால் பாவமர கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். அதோடு கூட திரும்ப பாவம் ஒட்டாமல் வாழ வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக கரைகளை திரைகளை சத்ரு கொண்டு வருவான். பாவத்தினுடைய போராட்டங்கள் அப்பப்ப வந்து கொண்டிருக்கும். அப்பெல்லாம் அதை தள்ளிவிட வேண்டும். பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. பாவத்தை தள்ளிவிடுகிற ஒரு தன்மை நமக்கு இருக்கணும். பாவத்துக்கு இடம் கொடுக்கிற தன்மை இருக்கக்கூடாது. பாவத்தை நேசிக்க போகக்கூடாது. பாவம் என்றாலே உடனே தள்ளி விடுகிற ஒரு தன்மை நமக்கு நிச்சயமா இருக்கணும். ஒரு கட்டியான சுவர் இருக்கிறது, ஒரு ரப்பர் பால் எடுத்து அடித்தா அது அப்படியே போன வேகத்துல திரும்பி வந்துடும் இல்லையா? அதே வேளையில அது கட்டியான சுவர் இல்ல, சும்மா ஒரு நெற்று மாதிரி இருக்குன்னா பால் அடித்தா அப்படியே பால் அந்த நெற்று என்ன செஞ்சிடும்? உள்ள வாங்கிக்கணும். இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஒரு பாவம் என்கிற பந்து வீசப்படும் பொழுது பாவத்தை உடனே வந்த ஸ்பீட்ல வெளியே தள்ளிவிடக்கூடிய உறுதியுள்ள சுவராக நம்முடைய உள்ளங்கள் இருக்கிறதா? இல்லை என்றால் அப்படி வளைஞ்சு குளைஞ்சு கொடுத்து சில பாவங்கள் அப்படி உள்ள எடுத்து ஏற்றுக்கொண்டு தள்ளாடுகிற அந்த நிலைமைகளில் நம்முடைய உள்ளங்கள் இருக்கிறதா? பாவத்துக்கு இடமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கத்தான் ஆண்டவர் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து ஜெயம் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தத்துக்குள் இருப்போம், அந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருப்போம், அப்பொழுது பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஆமென். பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். அப்போ பாவத்தை ஜெயிப்பது நமக்கு எளிது, மற்றவங்களை விட நமக்கு எளிது. ஏன்னா வசனங்கள் நிறைய உள்ள இருக்கு, பரிசுத்த ஆவி உள்ள இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் எவ்வளவு அழகா பாவத்தை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமே, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பாவத்தை ஜெயிக்கணும். அப்போ பாவம் இல்லாத மரணம் அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த மரணம் எப்ப வரும்னு தெரியாது. உலகத்தில் என்ன பயங்கரத்தில் மரணம் எப்போ வருதுனே தெரியல, எந்த வயசில் வருதுன்னு தெரியல. ஒரு டிராவல் போயிட்டுருக்கும் போதே மரணம் வந்துடுது, ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல மரணம் வந்துடுது, தூங்கிட்டு இருக்கிற இடத்துல மரணம் வந்துடுது, வயசு வித்தியாசமே இல்லை. அப்படி இருக்கு மரணத்தினுடைய நிலைமை. அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் பாவம் ஒட்டக்கூடாது, பாவம் ஒட்டக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏன்னா மரணம் எப்போன்னு நமக்கு தெரியாது. எந்த நிமிஷமும் சுத்தமா இருக்கணுமே, சுத்தமா இருக்கணுமே, அந்த ஒரு துடி துடிப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இருக்கணும்.
நம்ம இருதயத்தில் அந்த துடிதுடிப்பு இருந்தா ஆவியானவரும் அதற்காய் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். நம்மளே அந்த துடிதுடிப்பு இல்லாம பாவத்தை அப்படியே அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வித நிலைமையில இருந்தோம்னா ஆவியானவர் உள்ள இருந்து வைராக்கியமா கிரியை செய்ய முடியாது. நம்ம எவ்வளவு ஸ்டெப்படுத்து நிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆவியானவர் ஹெல்ப் பண்ண முடியும். அல்லேலூயா. நம்ம தீர்மானம் எடுக்காத இடத்துல அவர் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, மாட்டார். அதனால நம்ம அதுல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது இயேசுவின் வருகையும் எந்த நிமிஷம் இருக்குமோ நமக்கு தெரியாது. மரணமும் வந்து டைம் குறித்து வருவது அல்ல. இயேசுவின் ரகசிய வருகையும் டைம் சொல்லிட்டு வர்றது கிடையாது. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று சம்பவிக்கும். ஒன்றில் நம்முடைய மரணம், இல்லைன்னா திடீரென்று இயேசு வெளிப்படுவார். ரெண்டுமே ரொம்ப சஸ்பென்ஸ். அது மட்டும் இல்லை, ரெண்டுமே இன்னைக்கு நடக்கலாம், அடுத்த நிமிஷமும் நடக்கலாம், அப்படித்தான் இருக்கு. இயேசுவின் வருகையை குறித்தும் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் நிறைவேறி தீர்ந்து விட்டன. இனி எந்த நேரத்திலும் வரலாம். ஒரே ஒரு காரியம், பிதாவானவர் ஒரு நீடிய பொறுமையோடு கொஞ்சம் நாட்களை நீட்டி கொடுக்கிறார். எல்லாரும் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். ஆனாலும் கொஞ்சம் டைம், ஆனால் அந்த டைமை எப்போ முடிப்பார்னு நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷமே முடிச்சிடலாம், இல்லை இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து முடிக்கலாம். அது அவருடைய கையில் இருக்கிறது. ஆனால் நாம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஸோ நம்ம மரிக்கும் பொழுதும் அந்த பாவம் இல்லாத நிலையில் மரித்தால் நமக்கு உயிர்த்தெழுதல் நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். சரி பாருங்கள், அப்போ உயிரோடு இருக்கிற நாமும் கூட ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு நிமிஷத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஸோ இந்த ஒரு நிலை உயிர்த்தெழுதல் மரித்த பரிசுத்தவான்களுக்கு, எடுத்துக்கொள்ளப்படுதல் உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களுக்கு. இந்த மரித்த பரிசுத்தவான்களும் மறு ரூபமாக உயிரோடு எழும்புவார்கள். அதை குறித்து 1 கொரிந்தியர் 15 விவரமா எழுதியிருக்கிறது. நீ அழிவுள்ளதை விதைப்பாய், அது அழியாமை உள்ளதா என்ன செய்யும், எழும்பும். கனவீனம் உள்ளதாய் விதைப்பாய், அது கனம் உள்ளதாய் எழும்பும். அழிவுக்குரியதை விதைப்பாய், ஆனால் அது மகிமை உள்ளதா. பிரைஸ் தி லார்ட். மகிமை உள்ளதாக எழும்பும். இப்படி நிறைய விவரமா சொல்லி இருக்கு. அது மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் அவர்கள் மறு ரூபமாக எழும்புவார்கள். ஒரு வயதான சரீரத்தை கொண்டு அடக்கம் பண்ணி இருப்போம், ஆனா அவர் உயிர்த்தெழும்பும் பொழுது அந்த வயதான தோற்றத்தோடு எழும்ப மாட்டார். உயிரோடு எழும்பும் பொழுது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மகிமை, தேவ தூதரிலும் மகிமை, அல்லேலூயா, அவருடைய பிள்ளைகள் என்ற மகிமை, அந்த மகிமையின் சாயலில், கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயலில் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம வயோதிபம், சிலருக்கு வியாதினால சரீரமே வித்தியாசமா மாறிடும். அப்படியெல்லாம் கொண்டு அடக்கம் பண்ணுகிறது. சில இடங்கள்ல பார்த்தா ரொம்ப சங்கடம். ஆக்சிடென்ட்ல எல்லாம் மறிச்சு வரும்போது முகத்தை கூட காட்ட மாட்டாங்க, எல்லாம் சிதஞ்சு போயிடும். சும்மா ஒரு கவர் பண்ணி தான் வச்சிருக்கும். கொரோனா டெத்தெல்லாம் இது யாருக்க சரீரம்னே தெரியாது. அப்படிப்பட்ட பரிதாபமான அடக்கங்கள் தான் நாம் நடத்தினோம். அப்போ இப்படியெல்லாம் பல நிலைகளில் அடக்கம் பண்ணப்பட்ட சரீரங்கள், ஆனால் அது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமாய் வாழ்ந்த பிள்ளைகளுடைய சரீரம் என்றால் அது உயிரோடு எழும்பும் பொழுது அது அந்த உன்னத மகிமையோடு எழும்பும். அல்லேலூயா. அதான் மறு ரூபம், மறு ரூபம். அதே மாதிரி உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போதும் ஒரு இமைப்பொழுதில் மறு ரூபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் 1 தெசலோனிக்கேயிலே வாசித்தோம். உயிரோடு இருக்கும் நாமும் என்ன செய்வோம், மறுரூபமாக அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே 1 கொரிந்தியர் 15 தெளிவா சொல்லியிருக்கு, எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறுரூபமாவோம். எனவே மறுரூபம் என்கிறது ஒன்று இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ரகசிய வருகையில் ஒரு பக்கம் உயிர்த்தெழுதல் நடக்கிறது, ஒரு பக்கம் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது ஆத்துமாக்கள் எங்கிருந்து புறப்படுகிறார்கள், பரதீசிலிருந்து புறப்படுகிறார்கள். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுகிற ஆத்துமாக்கள் எங்கிருந்து புறப்படுகிறார்கள், பூமியிலிருந்து புறப்படுகிறோம். அல்லேலூயா.
அப்ப மரித்தவர்களுடைய ஆத்துமாக்கள் இளைப்பாறுதலின் ஸ்தலம் என்றும் ஆபிரகாமின் மடி என்றும் பரதீசு என்றும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரதீசிலே இளைப்பாறிக்கொண்டே இருக்கும். அங்கிருந்து அந்த ஆத்மாக்கள் புறப்படுவார்கள். அவருடைய சரீரங்கள் பூமியிலிருந்து புறப்படும். ஒரு இமைப்பொழுதில் அவர்கள் இயேசுவை சந்திப்பார்கள். அல்லேலூயா. அதே வேளையிலே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பூமியிலிருந்து நம்முடைய ஆத்மாக்களும் நம்முடைய சரீரமும் மறுரூபமாகி நாம் இயேசுவை சந்திப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளப்படுதலின் இரண்டு எடுத்துக்காட்டுகள். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது இயேசுவின் இரண்டாம் வருகையின் இரண்டு பகுதிகள். அடுத்து சொன்னது இயேசுவின் ரகசிய வருகையின் இரண்டு நிகழ்வுகள். இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதலின் இரண்டு எடுத்துக்காட்டுகள் நாம் லூக்கா 17 அதிகாரத்தில் வாசித்த பொழுது வாசித்தோம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் லார்ட் ஸ்தோத்ரம். பேட்டரி செக் பண்ணுங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. திரும்பவும் ஒரு விசை நான் உங்களுக்காக அதை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26 வசனம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், செலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இது ஒன்று. இரண்டாவது எடுத்துக்காட்டு லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. சோ ரெண்டு எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நோவா நாட்களில் நடந்த போல நடக்கும். அடுத்து லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். அது ஏன் எடுத்துக்காட்டு சொல்லி இருக்கு? அந்த சம்பவத்தை நீங்க படித்து பார்த்தால் மனுஷகுமாரம் வரும் நாளில் நடக்கிற சம்பவங்களுக்கு ஒப்பாக இருக்கும். அதிலிருந்து நீங்கள் இந்த சத்தியத்தை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் இப்படி எடுத்துக்காட்டு சொல்லி இருக்கு. இப்போ முதலாவது நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். என்ன சொல்லி இருக்கிறது? ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். இப்போ வர வர ஜனங்களுடைய நிலைமை புசிப்பும் குடிப்பும், அதுலதான் அதிக கவனம். இதுதான் கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம். மனுஷகுமாரன் வரும் நாட்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். உலகம் முழுசும் புசிக்கிறதிலும் குடிக்கிறதிலும் அதிகமாய் கவனமாய் இருக்கிறார்கள். இது நம்ம கண்கூடா பார்க்கிறோம். நமக்கு ஒவ்வொரு ஜங்ஷன்ல எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஜங்ஷன்ஸ்ல எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்கு, இதுவே ஒரு வருகைக்கு ஒரு பெரிய அடையாளம். அத்தனை ஹோட்டல்ஸும் நடக்குதுன்னா ஜனங்கள் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள்? புசித்தும் குடித்தும் கொண்டே இருக்கிற. புசிக்கிறதும் குடிக்கிறதும் தப்பல்ல, ஆனா அது பெருகி போச்சு. வீட்டுல புசிச்சா குடிச்சா போதாது, புசிப்பும் குடிப்பும் என்ன செய்தாச்சு, இப்போ பெருகுது. இது ஒரு அடையாளம். அதான், இது ஒரு அடையாளம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நேரமும் ஹோட்டல்ஸ் பார்க்கும்போது இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும்னு சொல்லுங்க. அது என்னது? அது தப்பில்ல. ஹோட்டல் நடத்துறது தப்பில்ல, சாப்பிடுறது தப்பில்ல. ஆனா வருகையின் காலத்துல என்ன நடக்குமா? இது பெருகி போறதுதான் அடையாளம். அப்ப இந்த அடையாளங்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு உணர்வு வரணும் இல்லையா? ஆண்டவரே, ஏன்னா ஹோட்டல்ஸ், ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ், ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ். ஆச்சரியம், எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் நடக்கட்டும், அவர்கள் வாழ வேண்டும் அல்லவா. ஆனா மனுஷர்கள் அவ்வளவு என்ன செய்கிறார்கள்? இப்போ
புசிப்பும் குடிப்பும் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி விதவிதமான ஆகாரங்கள் பெருகி வருகிறது. அதுவும் யூடியூப் வந்த பிறகு அப்பா ஒவ்வொருத்தரும் சமையல் கற்றுக் கொடுப்பது என்னெல்லாமோ நடக்கிறது. மக்களுக்கு ஒரே சமைப்பும் புசிப்பும் தான். சமைப்பும் புசிப்பும் யூடியூப் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கணும், அடுப்பில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படியே போயாச்சு, ஓவரா போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலங்கார ஆகாரங்கள் பெருகி வருகிறது. கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கு, அதனால போய் சாப்பிடுறது, பசினால சாப்பிடுறது, ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுறது இல்லை. எதுக்காக சாப்பிடுறது? ஆசை, ஆசை. இந்த ஆசையை தட்டி கிளப்பி அப்படி பல அலங்கார உணவுகளை உண்ண வைத்து கடைசியில் அத்தனை வியாதிகளும் அதுக்கு பின்னாலதான் வருது. அவ்வளோ வியாதியும் வர்றது காரணம் என்னதான்? ஆகாதவைகளை சாப்பிடுகிறது. அதுல ஒரு கண்ட்ரோலே இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கு. இது கடைசி காலத்து இயேசுவின் மனுஷகுமாரன் வரும் நாளுக்கு என்னதான் இருக்குது? ஒரு அடையாளமாக இருக்கிறது. இனி ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியதில்லை, நிறைய இருக்கு. அதுக்கு மேல நல்ல ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிங்கன்னு சொல்லி டாஸ்மாக் கடைகளும் திறந்து விடப்பட்டிருக்கன. நதி போல ஓடுது சாராயம் நாட்டிலே. என்ன சங்கடம், மக்கள் அதை போய் குடிச்சு 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 வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறார். அப்போ இவைகளுக்கெல்லாம் முடிவு வருமா? முடிவு கட்டுவோம் சொன்னாலும் அடுத்த முடிவு கட்ட முடியாது என்ற நிலைமை தான் வருகிறது. இப்படி கடைசி காலத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அடையாளமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஆத்தும ஆகாரத்தை பற்றி கரிசனம் இல்லாமல் அழிந்து போகிற போஜனத்துக்கு மேல் நாட்டமாக மக்கள் இருக்கிற காலம் கடைசி காலம். அதான் நோவாவின் காலம், அதான் மனுஷகுமாரன் வரும் காலம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆத்ம ஆகாரத்துக்காக மக்கள் கவலைப்படுகிறது இல்லை. நான் இன்னும் சர்ச்சுக்கு வரணுமே, எல்லா கூட்டங்களில் பங்கு பெறணும், பைபிள் ஸ்டடிக்கு வரணும், வசனத்தை படிக்கணும், வீட்டில் இருக்கும் பொழுது வேதத்தை திறந்து நாம் வாசிக்கணும், இப்படிப்பட்ட தாகம் எந்த அளவுக்கு இருக்கிறது? விசுவாசிகளுக்குள்ளேயே இந்த தாகம் குறைஞ்சு போகக்கூடிய காலமா இருக்கிறது பாருங்கள். அப்ப இந்த ஆத்ம ஆகாரத்தை குறித்த தாகம் குறையுது, அழிந்து போகிற ஆகாரங்கள் மேல் தாகம் பெருகுகிறது. இது நோவா காலத்திலும் நடந்ததான், அதே போலதான் இன்றைக்கு மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கிறது. அடுத்தது, பெண் கொண்டு கொடுத்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தாருன்னா கல்யாணம், கல்யாணம் தப்பா? இல்லை, கல்யாணம் பண்ணணும். அப்போ பெண் கொடுக்கறதும் தப்பு இல்லை, பெண் எடுக்கிறதும் தப்பு இல்லை. ஆனா இதுவே வாழ்க்கையா போச்சு, அது கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம். அப்போ முந்தின காலங்கள் பார்த்தால் ஒருவருக்கு ஒரு முறை கல்யாணம் ஆகும், இப்போ ஒருவருக்கு எத்தனை முறை கல்யாணம் ஆகுதுன்னே சொல்ல முடியல, அப்படி போகுது உலகம். இப்ப இந்த பெண் கொண்டு பெண் எடுப்பது என்பது வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கக்கூடிய சம்பவம், இன்னைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பலமுறை நடக்கக்கூடிய அளவில் பெருகி போச்சு. இது பரவலாக எல்லா இடமும் பெருகி போயிட்டு இது இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஒரு அடையாளம். ஃபேமிலி லைஃப் நிற்க மாட்டேங்க, குடும்ப வாழ்க்கை நிலைக்க மாட்டேங்குது. இது இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஒரு அடையாளமா இருக்கு. சும்மா பெண் கொண்டும் பெண் எடுப்பது இது ஒரு பெரிய அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுகிறார்கள். டைவோர்ஸுகள் எவ்வளவு பெருகிவிட்டது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எல்லாம் ரெக்கார்ட்ஸ் பார்க்க போனா கண்டிப்பா பெரிய வித்தியாசம் தெரியும். ஒரு 10 வருஷங்கள் 20 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளதும் இப்ப நடக்கக்கூடிய டைவோர்ஸுகளுடைய எண்ணிக்கை பார்த்தா அவ்வளவு நம்பர்ஸ் கூட இருக்கும். வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுமணங்கள், ஒருவருடைய மனைவி அல்லது கணவன் மரித்தால் அவர்கள் மறுமணம் செய்யலாம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட இதுவும் பெருகுது. என்ன ஆக்சிடென்ட்ஸ் அது இதுன்னு மரணங்கள் ஜாஸ்தி. அப்ப மரணங்கள் ஜாஸ்தி ஆகும்போது மறுமணங்களும் ஜாஸ்தி. இதுக்கு மேல டைவர்ஸ் அண்ட் ரீமேரேஜ், டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்ப கல்யாணம் பண்றது, அதுவும் பயங்கரமா பெருகி கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் இந்த வருகைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணாமலே கூடி வாழ்தல், லிவிங் டுகெதர், அது இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. கல்யாணம் பண்ணாமலே பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்துகிறார்கள். இப்ப
ஒரு 10 வருஷம் கழிச்சு சரி நம்ம இனி கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லி கல்யாணம் நடத்துகிறார்கள். கல்யாணத்துல 10 வயசு பிள்ளையும் கூட இருக்குது. இப்படி எல்லாம் நடக்குது உலகத்துல. விந்தையும் வேடிக்கையுமா போயிட்டு அப்படி பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. விவாகத்தினுடைய நோக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. பாருங்க, விவாகத்தின் ஒரு நாளை என்னெல்லாமோ பண்ணிடலான்னு பாக்குறான். ஒருத்தன் ஆகாயத்துல பறந்துட்டே கல்யாணம் பண்ணுவேங்கிறான். ஒருத்தன் தண்ணிக்குள்ள போய் இந்த இதெல்லாம் ஆக்சிஜன் பாட்டில் எல்லாம் போட்டுட்டு தண்ணிக்குள்ள போய் கைப்பிடிப்பேங்கிறான். என்னெல்லாம் நடக்குது உலகத்துல, விந்தையா இருக்கு. இப்படி பெண் கொண்டும் பெண்ணெடுப்போம், இது பல ரூபங்கள்ல ரொம்ப வித்தியாசமாய் போய்விட்ட பரிதாப காலமா இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை பற்றின உணர்வின்றி அழியும் உலகின் உறவின் இன்பங்களிலே மக்கள் தலைத்து போகிற காலம் கடைசி காலம். அல்லேலூயா. சோ இதெல்லாம் ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போனாலும் இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து கல்யாணம் வந்து ஒரு பக்கம் இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளமாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் பாருங்க இந்த கல்யாணத்தை போலதான் ஆண்டவரும் நம்மளை என்ன செய்ய போறாரு, மணவாட்டியே மணவாளன் தம்மோடு சேர்க்க போறார். நல்ல ரெண்டு விஷயங்கள் அதுல இருக்கு. அப்ப கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா வருகை பற்றின நினைவு வரணும், ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்கணும்னு நினைக்கணும், இந்த ஆகாரங்களை பார்க்கும் போதும் நம்மளை பரிசுத்தமாக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா இயேசு தம் வாயினால இதெல்லாம் அடையாளங்கள்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது லோத்துவின் நாட்களை பற்றி சொல்லும் பொழுது அங்கேயும் இந்த பாயிண்ட்ஸ் தான் வருது. என்ன சொல்லி இருக்கிறது, 28 வசனம், புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், அடுத்தது விற்றார்கள். அப்போ கொண்டார்கள் கொடுத்தார்கள் சொன்னா அது கல்யாணத்தை பற்றி பேசணும். பெண் கொடுத்தும் பெண் கொண்டும், அது மட்டுமல்ல கொடுக்கல் வாங்கல், பிசினஸ் கொடுக்கல் வாங்கல், கொண்டார்கள் விற்றார்கள், விற்கிறது வாங்கிறது பெருகி போச்சு, பிசினஸ் பயங்கரமா பெருகி கொண்டே வருகிறது. இதுவும் இயேசுவின் வருகைக்கு ஒரு அடையாளம். ஒரு முறை ஒருவரோடு யாத்திரை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதானவர் அவர் சொன்னார், பாஸ்டர் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படி ஒரு காட்சி எனக்கு காட்டினார். அதாவது நாங்கள் யாத்திரை பண்ணும்போது இந்த ரியல் எஸ்டேட் போட்டு இந்த பிளாட்ஸ் விற்பாங்க இல்லையா, அப்போ ஒரு ஏரியாவில் நிறைய அந்த குத்து கல் நட்டிருப்பார்கள், நட்டு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து கல் கல்லா நிற்குது பிளாட்ஸ். இதை பார்த்தோன்னு அவர் சொன்னார், இதே காட்சியை ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு காட்டினாரு, அப்போ இந்த மாதிரியெல்லாம் இல்லை, இந்த பழக்கங்கள் இப்படி ரொம்ப இல்லை, அப்போ எனக்கு புதுசாக இருந்தது. இது என்ன இப்படி ஒரு நிலத்தில் இதை செடி நட்டதுக்கு பதில் கல்லை நட்டு வச்சிருக்கு நிறைய அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் வரும் நாட்களில் இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் வருகை நாட்களுக்கு இது ஒரு அடையாளம் இங்க சொல்லி இருக்கு. மக்கள் கொண்டார்கள், சாரி ஆமா கொண்டார்கள் விற்றார்கள், கொண்டார்கள் விற்றார்கள், இது ஒரு காரியம். பாருங்க அவர் இந்த இது மாதிரி ஒண்ணு வர்ற காலத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் காட்டி இருக்கிறார். இந்த வசனத்தை வச்சுதான் ஆண்டவர் காட்டி இருப்பார் நான் நினைக்கிறேன். சோ இப்படி மக்கள் கொடுக்கறதும் வாங்குறதும் இந்த பிசினஸ் டீலிங்ஸ் வந்து பயங்கரமா பெருகி போகிறது. இதுவும் இயேசுவின் வருகைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. லோத்தின் நாட்களில் நடந்த போல நடக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது நட்டார்கள், கட்டினார்கள். நட்டார்கள்னா என்னது, விவசாயத்தை குறிக்குது, விவசாயம். கட்டினார்கள்னா ஆர்கிடெக்சர், கட்டடம், அதை குறிக்குது. இது எல்லாமே ஆன் த ரைஸ் தான், எல்லாமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டடங்களுடைய இதை பாருங்க, கல்ஃபில் எல்லாம் போய் பார்த்தா ஷேக்குமாருக்கு நிறைய பணம் இருக்கு. ஒவ்வொரு கட்டடத்தை எப்படி எப்படி கட்டுறாங்க, நம்ம கிட்ட போக பயமா இருக்கு இடிஞ்சு விழுந்துருமோன்னு சொல்லி அப்படியெல்லாம் ரூபத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், கட்டி வைத்திருக்கிறார்கள். கட்டட கலையை பார்த்தா கடல்ல மண்ணை போட்டு நிரப்பி கட்டடத்தை கட்டிடுறான், தீவையை உண்டாக்கிடுறான், என்னென்ன பயங்கரமான கட்டட கலை. அப்போ இது எல்லாமே ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி வச்சாரு, கடைசி நாட்களில் இது போலதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்து இன்னைக்கு வாழுகிறோம் இல்லையா. அன்னைக்கு இந்த சுவிசேஷம் எல்லாம் எழுதும் போது இந்த நிலைமை இருந்திருக்காது, பேதுரு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காது. அவங்க எல்லாம் இந்த வசனங்களை எழுதி வைத்தார்கள், இயேசு சொன்ன வசனம்னு.
ஆனா இன்னைக்கு வாசிக்கிற நமக்கு அப்படி நேரா பார்த்தது மாதிரி இந்த வசனங்கள் அவ்வளவும் நமக்கு முன்னால இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளே, நாம் எவ்வளவு உணர்வடைய வேண்டும்? அல்லேலூயா. நாம் எந்த ஒரு காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம் அதை நாம புரிந்து கொள்ளணும். இனி அங்க நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. வருகையின் அடையாளங்கள் எல்லாமே என்ன செய்திருக்கு? கண்ணு முன்னால நின்று கொண்டே இருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆகவே இந்த ரெண்டு அடையாளங்கள் சொல்லி இருக்கிறது. பூமியில் பொக்கிஷம் சேர்க்கும் மனம் இல்லாமல், பரலோகில் பொக்கிஷம் சேர்க்கும் மனம் இல்லாமல், அதற்கான தேட்டங்கள் அதற்கான முயற்சிகள் இல்லாமல், பூமியிலேயே மனுஷன் பொக்கிஷம் சேர்க்க ஓடிக்கொண்டே இருக்கிற காலம் இயேசுவின் வருகை காலம். இனி அதோடு கூட இன்னொரு காரியமும் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள், வெளிப்படும் நாள். அல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும் காலம் கடைசி காலம், அவர் வெளிப்படும் நாள் அந்த பர்டிகுலர் டே. அந்த நாளில் சம்பவங்கள் எப்படி இருக்கும்? 27 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், நாள் வரைக்கும், நோவா பிரவேசித்த நாள் வரைக்கும். 29 வசனத்துல பார்க்கிறோம், லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே, புறப்பட்ட நாளிலே, தட் பர்டிகுலர் டே, நோவா உள்ள பிரவேசித்த நாளிலே, அது அன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே உணர்வு வரல. லோத்து வெளியே புறப்பட்ட நாளிலே அக்கினி கந்தகம் எரிகிறோம் சொல்லி அதுல இன்னொருத்தன், லோத்துவை தவிர இன்னொருத்தன் விசுவாசிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட நாள். அப்ப இந்த நாளை பற்றி நம்ம பார்க்கும் பொழுதும், நோவா காலத்தை நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார், அவன் மற்றவர்களுக்கு சொன்னான், நான் பேழையை கட்டுறேன், நீங்க எல்லாம் உள்ள வாங்க, செல பிரளயத்தினால கர்த்தர் பூமியை அழிக்க போகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆனால் கடைசி வரைக்கும் ஒருவரும் அதற்குள் பிரவேசிக்கவில்லை. நோவா குடும்பம் 8 பேர் மாத்திரம் அதற்குள் பிரவேசித்தார்கள். ஆமென். இதை பேதுருவின் நிருபத்திலே ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பாக கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். வாசியுங்கள், 1 பேதுரு 3 அதிகாரம் 20-21 வசனங்கள். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம், வாசிங்க, மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இங்கே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, எப்படி அந்த நாளிலே நோவாவின் குடும்பம் 8 பேர் உள்ளே பிரவேசித்து அந்த ஜலப்பிரளயத்துக்கு பாதுகாக்கப்பட்டார்களோ, அதே போல உங்கள் ஞானஸ்நானத்தின் நாள் மிக முக்கியமானது. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதான் ஞானஸ்நானம் பெறுவது, அதுதான் பேழைக்குள் பிரவேசிப்பதற்கு ஒப்பானது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஞானஸ்நானம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். அன்னைக்கு அவங்க உள்ள பிரவேசித்த 8 பேர் தான் ஜலப்பிரளயத்துக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டாங்க. அதே போல வசனம் தெளிவாய் சொல்லுது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம். நீ ஞானஸ்நானம் பெற்றால்தான் இனி வரப்போகிற நியாய தீர்ப்புக்கும் பேரழிவுக்கும் நீ விலக்கி பாதுகாக்கப்படுவாய். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று இதே வசனத்திலே தெளிவாய் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்யணும். அந்த உடன்படிக்கையில் மூலம்தான் இயேசு உன்னை வரப்போகிற நியாய தீர்ப்புக்கும் அழிவுக்கும் விலக்கி தப்புவிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவோடு உடன்படிக்கை செய்யாமல் சும்மா நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லி வாழலாம். ஆனா உடன்படிக்கை செய்யாதவர்களுக்கு அழிவிலிருந்து பாதுகாவல் இல்லை என்பதைத்தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த நாளிலே உள்ளே பிரவேசித்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், பிரவேசிக்காத அத்தனை பேரும்
அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அதே போல நீங்கள் மனுஷகுமாரன் வரும் நாளிலே மனுஷகுமாரனோடு சேர்க்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும். அல்லேலூயா. என்னை கேட்கிற யாராகிலும் இதுவரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற ஊழியர் கையிலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கே சிந்தியுங்கள், நாளை என்று ஒதுக்காதிருங்கள். எனக்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும், இதனுடைய ரகசியத்தை நான் அறியணும், எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று உங்கள் ஊழியக்காரிடத்தில் கேளுங்கள். அது கேட்டு அறியுங்கள், அதற்கு ஆயத்தமாகுங்கள். எவ்வளவு சீக்கிரம் தாமதமின்றி ஞானஸ்நானம் பெற்று, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கைப்பிடித்து நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொள்வீர்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. ஞானஸ்நானத்தை கலதாமதப்படுத்தாதிருங்கள். ஞானஸ்நானம் மிக மிக முக்கியமானது. நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தள்ளி விட்டு விட்டு பிறகு வாய்ப்பில்லாத காலத்தில் ஞானஸ்நானம் எடுக்க முடியலையேன்னு சொல்லுவது எவ்வளவு சங்கடமான காரியம். ஆகவே நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். வேலைக்குள் பிரவேசித்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதுபோல ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் உடன்படிக்கை செய்தவர்கள் பாதுகாக்கப்படுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தே பாருங்கள், இந்த ஜலப்பிரளயம் வந்தது. ஜலப்பிரளயம் வரும்பொழுது வரும் முன்னே அந்த எட்டு பேரும் பேழைக்குள்ளே சேர்க்கப்பட்டு பாதுகாவலா இருக்கிறான். இதே மாதிரிதான் அந்திகிறிஸ்துவின் உபத்திரவமாகிய வெள்ளப்பெருக்கம் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்னே ரட்சிக்கப்பட்டவர்களை பரிசுத்தவான்களை இயேசு அவர் ஆகாயத்தில் தம்மோடு சேர்த்து பரலோகம் கொண்டு பத்திரமா வச்சிருவார். பேழைக்குள்ள இப்படி எட்டு பேரை பத்திரமா வச்சிட்டு அப்புறம் ஜலப்பிரளயத்தை அனுப்பினாரோ அதே போலதான் ரகசிய வருகைன்னு ஒண்ணு உண்டு. அதிலே இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களை பத்திரப்படுத்தி விட்டுத்தான் அந்திகிறிஸ்து உபத்திரவத்துக்கு இடம் கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப நோவா காலத்துல நடந்த போல நடக்கும்னு இயேசு சொன்னது இதெல்லாம் வச்சுதான். நீங்க அந்த நோவா கால சம்பவத்திலிருந்து ரகசிய வருகை பற்றி பகிரங்க வருகை பற்றி எல்லாம் தெளிவா படிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். அப்ப இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எப்படி உபத்திரவத்துக்கு முன்னால தன்னுடைய பிள்ளைகளை பத்திரப்படுத்தினாரோ அதே போல இனி அந்திகிறிஸ்துவின் உபத்திரம் வருகிறதற்கு முன்னதாக பரிசுத்தவான்களை அவர் தம்மோடு சேர்த்து பத்திரப்படுத்தி கொள்ளுவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12 சூரியனை அணிந்த ஸ்திரீயினுடைய அந்த காரியத்துல பார்க்கும் போதும் ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், இயேசு ரகசிய வருகையில் வந்து நம்மை சேர்த்து கொள்வது. வெளிப்படுத்தல் 12:5 அது சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகுதான் ஸ்திரீயை ஸ்திரீக்கு விரோதமா அவ மிருகம் என்ன செய்து அந்த சர்ப்பம் வந்து என்ன செய்யறது, வெள்ளத்தை விடுகிறது. அப்ப வெள்ளம் எப்ப வருது, எடுத்து ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. கைவிடப்பட்ட சபையை துன்புறுத்தத்தான் அந்திகிறிஸ்துவினுடைய உபத்திரவம் வருகிறது. அல்லேலூயா. இப்படி நேரடியாய் வசனங்கள் மூலமாகவும் இப்படி ஒப்பீடுகள் மூலமாகவும் தீர்க்க தரிசன விளக்கங்கள் மூலமாகவும் எல்லாவற்றின் மூலமும் தெளிவா இருக்குது ரகசிய வருகை உண்டு. இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அவரோடு சேர்த்து பத்திரப்படுத்தி கொள்வார். அதுக்கு பிறகுதான் அந்திகிறிஸ்துடைய உபத்திரவம் ஆரம்பமாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, வெள்ளம் பூமியிலே ஏறினது. ஜலப்பிரளயம் 40 இரவும் பகலும் மழை பெய்து தண்ணி மேல ஏற ஏற இந்த பேழையில 8 தண்ணிக்கு மேல இருக்கிற பாதுகாப்பா இருக்கிற. அதே மாதிரிதான் 7 உபத்திரவம் ஏறி 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 முதல் 3.5 உபத்திரவ காலம் என்றும் அடுத்த 3.5 மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் பெருகிக்கொண்டே வரும், ஆனால் நாமும் அதுக்கு மேல பத்திரமா ஆண்டவரோட இருப்போம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த வெள்ளப்பெருக்கம் முடிந்த உடனே ஜலப்பிரளயம் முடியும் பொழுது அந்த பேழை பத்திரமாக அரராத் என்கிற ஒரு மலையின் உச்சியில் என்ன செய்தது, வந்து நின்றது. அப்புறம் அதிலிருந்து இறங்கி வந்து நோவாவும் அவன் பிள்ளைகளும் புதிய பூமியிலே வாழ்ந்தார்கள். அல்லேலூயா.
அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அந்த ஏழு வருஷ உபத்திரவ காலம் ஜலப்பிரளயம் என்று எடுத்துக்கொள்வோம். ஜலப்பிரளயம் முடிந்தவுடனே பீலா எப்படி அரராத் மலையில் வந்து தங்கினதோ அதே போல இயேசு கிறிஸ்து அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடிந்தவுடனே தம்முடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார். அல்லேலூயா. அதுவும் எவ்வளவு ஒப்பீடு கரெக்டா அழகா இருக்கு பாத்தீங்களா. அப்ப பீலா அரராத் மலையில் இறங்கினது போல நாம் இயேசுவோடு கூட அங்கே ஒலிவ மலையில் இறங்கும். இந்த பீலையிலிருந்து வெளியே வந்த நோவாவும் எட்டு பேரும் புதிய பூமியை அரசாண்டார்கள். அதே மாதிரி அன்றைக்கு பூலோகத்தில் வந்து இறங்கும் இயேசுவோடு கூட வருகிற நாமும் அவரோடு சேர்ந்து அர்மகதோன் யுத்தம் முடித்து புதிய பூமியை அரசாள போகிறோம். அல்லேலூயா. ஆயிரம் வருட அரசாட்சி, புதிய பூமியின்ல ஆயிரம் வருட அரசாட்சி. அப்போ இந்த நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்து நடக்கும் சொல்லும் பொழுது எத்தனையோ காரியங்களை அது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதுல மிக முக்கியமா என்னுடைய சப்ஜெக்டும் வலியுறுத்துதலும் இன்னைக்கு என்னன்னா ரகசிய வருகை உண்டு. அல்லேலூயா. அதில் நம்மை அவர் சேர்த்து கொள்வார் என்பதற்கு இவைகள் மிகப்பெரிய அடையாளங்களாக இருக்கின்றன. அல்லேலூயா. இதே மாதிரி லோத்து விஷயத்தையும் சொல்லி நான் முடிக்கிறேன். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாள் எப்படி நடந்தது? லோத்து புறப்பட்ட நாளிலே அவனை கையை பிடித்து இழுத்து என்ன செய்தார்கள்? வெளியே விட்டார்கள். அல்லேலூயா. அது ஒரு பெரிய கிருபை. கிருபைக்கு மேல கிருபைன்னு தான் சொல்லலாம். ஏற்கனவே உனக்கு சொல்லியாச்சு, நீ போ, ஓடிப்போ, தாமதம் பண்ணாதன்னு சொல்லியாச்சு. அப்பவும் இவன் புறப்படவே மாட்டான். சிலருக்கு ட்ரெயினுக்கு நேராவது புறப்படு புறப்படனாலும் வீட்டில் என்ன செய்வார்கள்? திரும்ப அங்க ஒன்று எடுப்பார்கள், இங்க ஒன்று எடுப்பார்கள். அங்க ஒருத்தர் வெளியே நின்று டென்ஷன் ஆயிட்டே நிப்பாரு, புறப்படலையா புறப்படலையான்னு. புறப்பட மாட்டார். இது மாதிரி லோத்து கதை. ஏ, அழிவு வருது, புறப்படுன்னு சொன்னா அவர் ஒரு நேரம் அங்க புறப்பட முடியல. கடைசியில ஒரு பெரிய கிருபை, இந்த தேவ தூதர்கள் இவங்களை கையப்பிடிச்சு இழுத்து என்ன செய்தார்கள்? வெளியே விட்டாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விட்டு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார்கள். அதே மாதிரிதான் நமக்கும் இன்னைக்கு சிலர் எல்லாம் என்னதான் ஆண்டவர் எச்சரித்தாலும் உலக மாயிகையில சிக்கி கிடக்கிறது. பிரசங்கம் கேட்கும் போது நல்லா இருக்கும், கூட்டத்துல வந்தா நல்லா இருக்கும், வீட்டுல போனா பழையபடி லோத்துக்கு நிலைமை தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க உலக காரியங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிறது. அப்போ ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை தான் சிலருக்கு புட்டித்து இழுத்து விடுகிற. போ, கூட்டத்து போ, கத்தரை ஆராதிக்க போ, பிடித்து இழுத்து. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறிய? வர்றதுக்கு பாதி மனம் கிடையாது சிலருக்கு. பிடித்து இழுத்து கொண்டு வந்திருக்கு. தேவ தூதர்களை போல அவங்க அப்பா அம்மா பிடித்து இழுத்து கொண்டு வந்திருக்கும் சிலர். சிலர மனைவி பிடித்து இழுத்து கொண்டு வந்திருக்கு. வாருங்க, அங்கே வந்து கொஞ்ச நேரம் மாதிரி இருங்க, அங்கனே அது வந்திருந்து தூங்கிட்டு அது வாருங்க வாங்க சொன்னார்களா இல்லையா? சிலரை இப்படித்தான் பிடித்து இழுத்து கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் பெரிய கிருபை. அல்லேலூயா. பிடித்து இழுத்து கொண்டு வரதுக்கு ஒரு தூதர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்படி இழுத்து கொண்டு வந்து மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். அது மாதிரிதான் ஆண்டவர் நம்மளுக்கும் செய்யறாரு. பிடித்து இழுத்து கொண்டு சியோன் மலைக்கு நேரம் ஓடுப்பா, சியோன் மலைக்கு நேரம் ஓடுப்பான்னு தான் நம்மள வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அங்க ஓட முடியாது, அங்க ஓட முடியாது. இந்த பக்கத்துல என்ன ஒண்ணு தெரியுது, சோவார்னு ஒரு கிராமம், அங்க போட்டா, அங்க போட்டா, எங்கயா போ. கடைசியில தேவதூதர்கள் சொன்னது எங்கயா போ, இங்க விட்டு நீ போமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் நம்ம நிலைமை. பரிசுத்தவான்களை ஆண்டவர் காப்பாற்றுறதுக்கு, வரப்போகிற அழிவிலிருந்து விலக்கி காப்பாற்றுறதுக்கு கிருபையின் மேல கிருபையை ஊற்றி பிடித்து இழுத்து பிடித்து இழுத்து வா, ஜபம் பண்ணு, பைபிள் படி, ஆராதிக்கவா, பரிசுத்தமாகன்னு சொல்லி திரும்ப திரும்ப தம்முடைய ஊழியர்களை கொண்டு சில சூழ்நிலைகளை கொண்டு பிடித்து பிடித்து இழுக்கிறாரு. ஆனாலும் சியோன் மலைக்கு ஓடணும்னு இல்லை பலருக்கும். அதுக்கு பிறகும் பக்கத்துல ஓடலாமா, வசதியா இருக்குமா, அதா இருக்குமா? உனக்கு உயிர் பயிரும் இங்க இருந்தீன்னா அக்னி கந்தகம் வருது, காப்பாற்றப்பட்டிருக்க, அதை பற்றின உணர்வே கிடையாது. இன்னும் வசதியை தேடுறது, வாய்ப்பை தேடுறது, தனக்கு இது எனக்கு அது முடியாது இது முடியாது. தயவு செய்து இன்றைக்கு உணருங்கள். லோத்துக்கு உண்டான கிருபையை போல உங்களில் சிலருக்கு ரொம்ப தான் ஆண்டவர் கிருபையை தர்றாரு.
ஆனா அந்த கிருபை அசட்ட பண்ணாதீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பல குறைகள் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் மேல ஆண்டவர் கைய பிடிச்சு இழுத்து இழுத்து கொண்டு வரார். போப்பா போ, இங்க இருக்காத, அந்த இடத்துக்கு போகாத, இங்க போ என்று சொல்லி தட்டி தட்டி விடுகிறார். இரியாயிலும் உணர்வடைந்து கர்த்தருக்குள் நல்ல ஓட்டத்தை ஓடுவோம், அந்த சியோன் மலைக்கு நேரா ஓடுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் அன்றைக்கு லோத்துவுக்கு நடந்தது, இன்றைக்கும் நம்மில் பலருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் திரும்ப சோதோமியினுடைய செழிப்புகளை பார்த்து கொண்டு இராமல் நீங்க கர்த்தருக்கு நேராக, வருகைக்கு நேராக கண்பதித்து உங்க ஓட்டத்தை வெற்றியாக ஓட வேண்டும். அல்லேலூயா. லோத்துடைய விஷயத்திலே சோதோமிலே அவன் ஏதேன் தோட்டத்தையும் கண்டான், சோதோமிலே அவன் எகிப்தையும் கண்டான். இதே மாதிரி இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள், அவர்கள் நினைத்து தெரிந்து கொண்டிருக்கிற தங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் அதிலே தெய்வீகமும் இருக்கிறது, லௌகீகமும் இருக்கிறது என்று திருப்தியில் பலர் இருக்கிறீர்கள். தெய்வீகமும் லௌகீகமும் சேர்ந்து பயணம் செய்யவே முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், நீ உலக பொருளுக்கு ஊழியம் செய்தா ஊழியம் அதுக்கு செய், தேவனுக்கு ஊழியம் செய்தா தேவனுக்கு செய், ரெண்டுக்கும் ஊழியம் செய்ய உன்னால் முடியாது. முடியாது. உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. உலகத்தையும் சிநேகித்து கர்த்தரையும் சிநேகிக்கிறேன்னு சொன்னா நீ உன்னை நீயே ஏமாற்றி கொள்ளுகிறாய். நீ எப்படி ரெண்டையும் நேசிக்க முடியும்? உன் உள்ளம் ஒன்றில் தேவனை நேசிக்கணும், இல்லைன்னா உலகத்தை நேசிக்க. உன்னுடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிற கிரியைகளா இருக்கணும், இல்லைன்னா உலக பொருள், உலக பொருள் அதான் உனக்கு தெய்வம். இப்படிதான் ஆண்டவர் திட்டமா சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எனக்கு இது ஏதேன் தோட்டமும் இங்கே இருக்கு, எனக்கு எகிப்தும் இருக்கு, நான் நல்லா தான் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் ஜபத்தினால லௌகீகத்தை சம்பாதிக்கணும், உபவாசித்து லௌகீகத்தை சம்பாதிக்கணும், உபவாசித்து விழிப்பு ஜபத்துல இருந்து அல்லது பிரயாசப்பட்டு தீர்மானங்கள் எல்லாம் எடுத்து ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் எதுக்கு பயன்படுத்துறதுன்னு கேட்டா உலக பொருளுக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம லௌகீகத்தை அல்ல தெய்வீகத்தை வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. லௌகீகத்தை அப்படியே தூக்கி விட்டுறணும், அது தானாக கொடுக்கப்படும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும். இந்த கூட கொடுக்கப்படுறத போய் முழு மூச்சா பிரயாசப்பட்டு என்ன பிரயோஜனம்? அது தானா தருவாரே. நாம பெற்றுக்கொள்ள வேண்டியது அழியாத பொக்கிஷங்கள் அல்லவா? அல்லேலூயா. லோத்துவை போல சோதோம விட முடியாது, சோதோம விட முடியாதுன்னு இருக்காதீங்க. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்னு ஒரு வார்த்தை இடையில வச்சிருக்கிறார். அவ ஓடும் பொழுது கூட திரும்பி பார்த்துட்டான், திரும்பி பார்க்கிறார். அவளால முடியவே முடியல. அப்ப அந்த குடும்பத்திலே சரியா ஜெயம் எடுக்க முடியாதது அவதான். மற்றவங்களாவது ஒரு ஓட்டம் ஓடினார்கள், இவ ஓடும் பொழுது என்ன பண்ணா திரும்பி பார்த்தாள். அந்த இடத்துல அப்படியே நிறுத்திட்டார், உப்பு தூணா நிறுத்தி விட்டார். என்ன சங்கடம்! இதெல்லாம் நமக்கு எச்சரிப்புக்காக. அதனாலதான் இயேசு சொன்னார், லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள், நீ ஓட ஆரம்பித்தும் உன்னை கைப்பிடித்து இழுத்து விட்டோம், உப்பு தூணா மாறிடாத, ஓட்டத்தை ஓடு, மலைக்கு ஓடிப்போ, தப்பிக்கொள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களில் இயேசுவின் வருகை சமீபித்திருக்கும் பொழுது, ரகசிய வருகை திடீரென்று சம்பவிக்க இருக்கிற இந்த நாட்களிலே நாம் எவ்வளவாய் பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார்.
Amen. Hallelujah. Piradana thudan ekkalam ulanga paraman Yesu varuvar. Paraman Yesu varuvar. Piradana thudan ekkalam ulanga paraman Yesu varuvar. Paraman Yesu varuvar. Sayangalathilo amen. எந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபித்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வாழுகிற நாம் அதை குறித்த ஒரு நல்ல உணர்வை இன்று பகல் வேளை பெற்றுக்கொள்வோமாக. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். வாய் திறந்து கர்த்தரை நோக்கி பேசுவீர்களாக. ஆமென். யாருக்குள் பெருந்தீனி என்கிற பயங்கரம் இருக்கிறதோ ஆண்டவர் சமூகத்துல வாய் திறந்து பேசுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிரசங்கத்தை கேட்டு விட்டு அப்படியே எழும்பி சென்று விடுவது அல்ல, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப பெருந்தி இன்னைக்கு யார் வந்து மாட்டி கொண்டு இருக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பெருந்தீனிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. நல்ல வெக்கம் இல்லாம கேளுங்க. இன்னைக்கு பெருந்தீனி, அடுத்தது பெரும் வியாதிகள், இதுதான் வாழ்க்கையா மாறிவிட்டது. வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, பெருந்தியிலிருந்து விடுதலை தாங்க. பிள்ளைகள் கேளுங்க, பெரியவர்கள் கேளுங்க, எல்லாரும் வாய் திறந்து செபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரு இல்லற வாழ்க்கையில் நீ திருப்தியா இருக்கிறாயா, இல்ல இந்த கடைசி காலத்தினுடைய பொல்லாத ஆவி போராடி கொண்டு இருக்கிறதா? அப்படிப்பட்டவர்கள் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வருகைக்கு எதுவும் தடையா இராதபடி, ஆமென், ஹல்லேலூயா. வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க, வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. கத்தரிடத்துல கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரே பிசினஸ் 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 ஜெபிக்க நேரம் இல்ல, கர்த்தரை பத்தி சிந்திக்கிறதுக்கு சிந்தனையே வரல அப்படின்னா இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உங்க ராஜ்யத்தை நான் முதலாவது தேடுவேன், அதுக்கு கிருபைய தாங்கப்பா, கிருபைய தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ முறை கர்த்தர் எச்சரித்து உணர்த்தி கையை பிடித்து இழுத்து விட்டது போல சில காரியங்கள் வந்து உங்களை இழுத்து விட்டிருக்கிறார், உங்களுக்கே தெரியும். ஆனாலும் இன்னும் உணர்வு இல்லாமல் இந்த சோவாருக்கு போட்டுமா, என்னால ஓட முடியாது என்று இன்னைக்கு இப்பொழுது சொல்லி கொண்டு இருக்கின்றீர்களா? வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க, குற்றத்தை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரு, எனக்கு தான் இந்த நிலைமைப்பா, எத்தனையோ சொப்பனங்கள், எத்தனையோ வார்த்தைகள் எல்லாம் வந்தும் எனக்கு உணர்வு வரல. ஆண்டவரு, என்னை மன்னியும் என்று கேளுங்க, என்னை மன்னியும் என்று கேளுங்க. சகோதரிகள் ஜெபிக்கிறீங்களா, சகோதரர்கள் ஜெபிக்கிறீர்களா? ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. தெய்வீகமும் வேண்டும், லௌகீகமும் வேண்டும் சொல்லி ரெண்டு படகுல கை வைத்து கால் வைத்து யாத்திரை பண்றது யார், ரெண்டு படகுகளில் யாத்திரை பண்ணுவது யார? இன்றைக்கு மனம் திரும்புங்கள், இன்றைக்கு ஒரு சரியான தீர்மானம் எடுங்கள். எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசுவின் வருகையில் பங்கெடுக்கணும், அது போதும், எனக்கு பரலோகம் வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல உறுதியான தீர்மானம், நீங்க நல்ல தீர்மானம் எடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய எக்கால சத்தம் திடீரென்று கேட்கும். நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்திலே காணப்படணும், கைவிடப்படுகிற கூட்டத்திலே ஒருவரும் ஆகிவிடக்கூடாது. உணர்ந்து ஜெபிங்க, உணர்ந்து ஜெபிங்க. எல்லாம் கண்ண மூடி வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாலிப பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஜெபம். உலகம் ஏமாற்றிவிடும். உலகத்தை நம்பின ஒருவரும் வாழ்ந்ததில்லை. உலகத்துக்கு பின்னால ஓடாத சகோதரனே, சகோதரிய பணத்துக்கு பின்னால ஓடாதீங்க, அதெல்லாம் நம்மளை ஒருபொழுதும் காப்பாற்றாது. பணத்தை தருகிற இயேசு பின்னால ஓடுங்க. இயேசு தேவையானது எல்லாம் தருவார், இயேசு பரலோகத்தை நமக்கு தருவார், அதல்லவா முக்கியம். உணர்ந்து ஜெபிக்கிறீங்களா, இல்ல உணர்வு இல்லாம இந்த செய்தியும் கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. சிலர் ஒருவேளை நான் பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய பரிசுத்தவாட்டின்னு நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்களா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வசனத்தை நினைவு கூறுங்கள்.
யாரும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. எல்லாரும் மனுஷர்தான். நிலையற்ற உலகில் வாழ்கிறோம், பாபம் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். ஆகவே தாழ்த்துங்கள், தாழ்த்துங்கள். கர்த்தர் சமூகத்திலே கிருபையை இன்னும் பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபைக்கு கீழ்பட்டிருங்கள், கிருபைக்கு கீழ்பட்டிருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது ரெண்டு நிமிடங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். எல்லாரும் கைகளை தட்டி பரிசுத்தாவி பெற்றவர்கள் ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதிப்பீர்களாக. ஆமென், ஆமென். ஆவியானவரே எங்களுக்குள்ள ஒரு உணர்வை தாரும், உணர்வை தாரும். ரிபா லபா கபா லபா கபா ரபா ஷல பௌரியா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வருகை பற்றின வசனங்கள் அடிக்கடி நினைவுக்கு வரணும். வருகை பற்றின சிந்தை அடிக்கடி வர வேண்டும். உலகத்துல பல காரியங்களை பார்க்கும் பொழுது, ஓ இது இயேசுவின் வருகைக்கு அடையாளம் அல்லவா என்று சொல்லி அடிக்கடி நாங்கள் உணர்வடைய வேண்டும். ஹல்லேலூயா. ரிபலபா ஷலபா ரபௌதர பலபா கபலபா ரிபலபா ஷலபா கபௌரியா. யாருக்கு பாவத்தின் போராட்டங்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அந்த போராட்டங்கள் நீங்கி விடுதலை உண்டாகட்டும். யார் லோத்துவை போல இங்கொரு கால் அங்கொரு கால் வைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானம் உண்டாகட்டும். இயேசு போதும், இயேசுவின் பின்னே போக துணிந்து. ஆமீன். சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே என்று சொல்லுகிற நல்ல உறுதிப்பாடு வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஆமீன், ஆமீன். அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் ரகசிய வருகை, பகிரங்க வருகை குறித்தோம், பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல், பரிசுத்தவான்களின் எடுத்துக்கொள்ளப்படுதல் குறித்தோம். நோவாவின் காலம், லோத்தின் காலம், இது ரெண்டும் காட்டுகிற மனுஷகுமாரன் வரும் காலம், இவைகளை குறித்தும் நாங்கள் சற்று தியானிக்க உதவி செய்தீர். நிச்சயமாய் நாங்கள் வாழும் நாள் எந்த நாள் என்பதை உணர்ந்து, இந்த காலம் எந்த காலம் என்பதை உணர்ந்து பரிசுத்தமாகும்படி இன்னும் நாங்கள் எங்கள் நேரங்களை செலவு பண்ண, எங்கள் பிரயாசங்களை செலவு பண்ண, இயேசுவின் வருகையில் இயேசுவை அடையவும், பரலோகத்தில் மேன்மை அடையவும் அந்த ஆசையோடு நாங்கள் தொடர கிருபை தருவீராக அப்பா. ஆமீன். யாருடைய உள்ளத்தில் இதற்கு எதிரடையான கிரியைகள் இருக்கிறதோ அதெல்லாம் மாற்றி ஒரு விடுதலையும் ஜெயமும் தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படும் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யும். துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம். பரிசுத்த மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தமது வருகைக்கு ஆயத்தம் செய்வாராக. ஆமென்.